திமுக காங்கிரஸ் இடையேயான தொகுதி உடன்பாடு இறுதியானது. காங்கிரஸுக்கு 25 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். இதை முன்னிட்டு மாவட்டம் முழுவதும் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் வைகோவின் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. 6 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக வைகோ தெரிவித்துள்ளார். தொகுதி பங்கீடு குறித்து விஜயகாந்தின் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதிமுகவுடன் 3வது கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. தொகுதி பங்கீட்டில் இழுபறி ஏதும் இல்லை, பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருகிறது என அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பார்த்தசாரதி தெரிவித்துள்ளார். பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காமல் காங்கிரஸை பாரதிய ஜனதா கட்சி குறை கூறுகிறது என மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் சென்னையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் விமர்சித்துள்ளார். மேலும் திமுகவையும் அதிமுகவையும் அகற்ற வேண்டியது காலத்தின் கட்டாயம் எனவும் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரசுக்கு காங்கிரஸ் நட்பு கரம் நீட்டுகிறது. கூட்டணி குறித்து ரங்கசாமி தொடர்ந்து மௌனம் காப்பதால் பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகள் அதிருப்தியில் உள்ளன. திருச்சி சிறுகனூரில் இன்று திமுக பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. இதில் திமுகவின் 10 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு திட்டத்தை அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் அறிவிக்க உள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட உள்ள நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் 234 பேரையும் அக்கட்சியின் தலைவர் சீமான் இன்று ஒரே மேடையில் அறிமுகம் செய்கிறார். சீமான் எந்த தொகுதியில் களமிறங்குவார் என எதிர்பார்ப்பு நிலவுகிறது. தொகுதி பங்கீடு குறித்து மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசனுடன் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து, சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். வேட்பாளர் பட்டியல் மார்ச் 10 வெளியிடப்படும் என மக்கள் நீதி மய்யம் அறிவித்துள்ளது. மேற்குவங்கத்தில் 57 பேர் கொண்ட முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாரதிய ஜனதா கட்சி வெளியிட்டுள்ளது. இதில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் அமைச்சர் சுவேந்து அதிகாரி முதல்வர் மம்தா பானர்ஜியை எதிர்த்து நந்திகிராம் தொகுதியில் போட்டியிடுகிறார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டங்களுக்கு எதிராக டெல்லியில் விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டம் 100வது நாளை எட்டியுள்ளது. தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொள்ள விவசாயிகள் புதிய அமைப்பை தொடங்கியுள்ளனர். அதிமுக தலைமை அலுவலகத்தில் முதல்வர் பழனிசாமி, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் தங்களது கட்சிக்கு ஆதரவளிக்கும் சிறு கட்சிகள் மற்றும் அமைப்புகளின் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்துகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் நாளுக்கு நாள் வெப்பத்தின் அளவு உயர்ந்த வண்ணம் உள்ளது. சுட்டரிக்கும் வெப்பத்தினால் செடிகள் கருகா வண்ணம். காலை மாலை என இரண்டு வேளைகளும் தண்ணீர் பாய்ச்சும் பணிகள் இடைவிடாது நடைபெற்று வருகிறது. பல்லாயிரக்கணக்கான மலர்ச்செடிகள் கோடை மழையின் வருகையை எதிர்பார்த்து காத்துள்ளன. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் தனியார் அறக்கட்டளையின் நிறுவனர் நினைவாக கோவையைச் சேர்ந்த தனியார் அறக்கட்டளையின் நிறுவனர் டாக்டர் தாமோதரன் நினைவாக கடந்த மாதம் மாநில அளவிலான இலக்கிய போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் 200 எழுத்தாளர்கள் கலந்து கொண்டு தங்களின் படைப்புகளை நாவலாகவும் சிறுகதையாகவும் கவிதையாகவும் கட்டுரையாகவும் அறக்கட்டளைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் செந்தில்குமார் எழுதிய கழுதை பாதை நாவல் முதல் பரிசும், கதிர் பாரதியின் உயர்தினை பறவை கவிதை நூல் இரண்டாம் பரிசும், தேவராஜ் விட்டலன் எழுதிய காஷ்மீரியன் என்ற சிறுகதை மூன்றாம் பரிசும் பெற்றது. நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளி அருகே உள்ள மதகேரி, ஜிட்டாண்டஹள்ளி, சிஎம் புதூர், வட்டக்கானப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் வழியாக 2 காட்டு யானைகள் கடந்து அருகே உள்ள ரங்கன்பட்டி மலை வனப்பகுதிக்குள் புகுந்துள்ளது. தொடர்ந்து நீண்ட நேரமாக வனப்பகுதியில் ஒரே இடத்தில் யானைகள் முகாமிட்டுள்ளன. இதனையடுத்து மீண்டும் காட்டு யானைகள் ஊருக்குள் திரும்பிவிடாதபடி வனத்துறையினர் வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமப் பகுதிகளில் யானைகள் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர்.
வன விலங்குகள் ஊருக்குள் நுழைவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் உழவர் உழைப்பாளர் கட்சியின் மாநில தலைவர் கு செல்லமுத்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவிற்கு ஆதரவு தெரிவிப்பதாக தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்கான வீடியோ எடுக்கும் பணியினை தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுக்கோட்டை மாவட்ட வீடியோ மற்றும் போட்டோகிராபர்ஸ் அசோசியேஷனைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கேமராவுடன் சென்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். கும்பகோணத்தில் தமிழ்நாடு கிராம நிர்வாக முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு ஒருங்கிணைந்த பணி மூப்பு அடிப்படையில் பதவி உயர்வு வழங்க வேண்டும், பணி முடித்த ஆண்டுகளின் கணக்கின் அடிப்படையில் ஊதிய மாற்றம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. கடலூர் படைவீரர் மாளிகை எதிரே அகில இந்திய விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழுவினர் டெல்லியில் புதிய வேளாண் சட்டத்தை கண்டித்து 109 நாட்களாக போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராகவும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் புதிய வேளாண் சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும், விவசாயிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. திருப்பூர் மாவட்டத்தில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் பறக்கும் படையினரால் தீவிர வாகன சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட வளம்பாலம் அருகே நடைபெற்ற வாகன சோதனையை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலரான விஜய கார்த்திகேயன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாத வகையில் சோதனையை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அடுத்த கிளிமங்கலம் கிராமத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் முறையாக நெல் கொள்முதல் செய்யாததால் 5000 நெல் மூட்டைகள் தேங்கியுள்ளதாகவும் தற்போது நெல்கள் முளைக்க தொடங்கி இருப்பதாலும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மாவட்ட அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை எனவும் புகார் தெரிவிக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த நடுக்குப்பம் கிராமம் மற்றும் திரேசாபுரம் கிராமங்களில் உரிய ஆவணம் இன்றி கொண்டு சென்ற 140,000 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். காஞ்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் உரிய ஆவணம் இன்றி 79,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படை அதிகாரிகள் கருவூலத்தில் ஒப்படைத்தனர். நாகை மாவட்டத்தில் திருவாரூர், திருத்தறிப்பூண்டி, கும்பகோணம், மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளில் மீன் விற்பனை செய்ய செல்லும் மீனவ பெண்களிடம் சோதனை சாவடிகளில் 20 ரூபாய் கட்டாய வசூல் செய்வதாக மீனவ பெண்கள் ஆட்சியர் பிரவீன் நாயரிடம் புகார் அளித்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழில் பிரதானமாக உள்ளது. இந்நிலையில் மீனவ பெண்கள் குறைந்த அளவில் மீன்களை ஏலம் எடுத்து அருகாமையில் உள்ள திருத்தறிப்பூண்டி, மன்னார்குடி, தஞ்சாவூர், கும்பகோணம் உள்ளிட்ட ஊர்களுக்கு சென்று விற்பனை செய்து வருவது வழக்கம். அப்படி மீன்களை எடுத்து செல்லும் போது கீழ்வேளூர் அருகே சோதனை சாவடிகளில் மீனவ பெண்களிடம் மீன் கூடை ஒன்றுக்கு 20 ரூபாய் கட்டாய வசூல் செய்வதாக நாகை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவித்தனர். எனவே இதுகுறித்த புகாருக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 4 தேர்தல் வாக்குறுதிகளில் இடம்பெற்ற கொடைக்கானல் மேல்மலை மன்னவனூர் பரப்பாறு அணைக்கட்டு திட்டம் இன்று வரை கட்டப்படாமல் உள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை மன்னவனூர் கிராமத்தில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னர் மண் தடுப்பால் அமைக்கப்பட்ட பரப்பாறு அணை அக்கிராம விவசாயத்திற்கு பெரும் பங்காற்றி வந்தது. சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்னர் முன்னோர்களால் வனப்பகுதிக்குள் அமைக்கப்பட்ட அந்த அணை கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னர் வீசிய கடும் புயல் மழைக்கு உடைந்தது. அதனை சீர் செய்ய கிராம மக்கள் அனைவரும் முன்வந்த பொழுது அவர்களை தடுத்த வனத்துறை அரசின் அனுமதியுடன் உறுதியான அணையாக வனத்துறையே கட்டித்தரும் என்று வாய்மொழியாக உறுதியளித்ததை நம்பிய மக்களுக்கு 20 ஆண்டுகளாகியும் இன்று வரை எந்த நடவடிக்கையும் அரசு எடுக்கவில்லை என்று அந்த கிராம மக்கள் புகார் கூறுகின்றனர். 20 ஆண்டுகளாக 4 சட்டமன்ற தேர்தல் காலம் நெருங்கும் போதெல்லாம் வேட்பாளர்கள் பரப்பாறு கட்டித்தரப்படும் என்று வாக்குகளை பெற்று அதன் பின்னர் அணை கட்டுவது குறித்து எந்த நடவடிக்கையும் இல்லை என கூறும் அப்பகுதி மக்கள் பரப்பாறு அணையை கட்டி மன்னவனூர் கிராமத்தின் விவசாயத்தை மீட்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி அருகே வீடு கட்ட பணம் தராததால் தாய் தந்தை இருவரையும் அடித்துக் கொன்ற மகன் இண்டூர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார்.
புதிய வீடு கட்ட வேண்டும் என்று கூறி பெற்றோரிடம் பணம் கேட்டு அடிக்கடி தகராறு செய்து வந்த ராமசாமி என்பவர் சம்பவத்தன்று குடிபோதையில் வந்து தகராறு செய்து மீண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஆத்திரத்தில் இரும்பு கம்பியால் தாக்கியதில் ராமசாமியின் தாய் தந்தை இருவரும் உயிரிழந்தனர். தஞ்சை மாவட்டத்தில் காய்ந்து வரும் சம்பா பயிரை காப்பாற்ற கட்டளை மேட்டு வாய்க்காலில் தண்ணீர் திறக்க வலியுறுத்தி இரண்டாவது நாளாக காய்ந்த பயிருடன் விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆண்டு மேட்டூரில் 100 அடிக்கு மேல் தொடர்ந்து தண்ணீர் இருப்பு இருந்தும் சாகுபடிக்காக காலதாமதமாகவே தண்ணீர் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட தண்ணீரும் முன்கூட்டியே நிறுத்தப்பட்டதால் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா பயிர்கள் கருக தொடங்கிவிட்டது. எனவே கட்டளை மேட்டு வாய்க்காலில் தண்ணீர் திறக்க வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. மேலும் தண்ணீர் திறக்கும் வரை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த மொரப்பாக்கம் கிராமத்தில் 2000-க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ளனர். இந்த கிராமத்தில் பல ஆண்டுகளாக பொது இடங்களில் எந்த ஒரு அரசியல் கொடிகளும் கொடிக்கம்பங்கள் கல்வெட்டுகள் அரசியல் சுவர் விளம்பரங்களை வைக்கக்கூடாது என இந்த கிராமத்தில் கட்டுப்பாடுகள் உள்ளன. இந்த கிராம கட்டுப்பாட்டுக்கு அனைத்து கட்சியினரும் கட்டுப்பட்டு வருகின்றனர். இந்த கிராமத்தை கண்டு சுற்றியுள்ள கிராமத்தினர் திகைப்பில் உள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே லேனா விளக்கில் அமைந்துள்ள தனியார் பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரியும் இணைந்து நடத்திய மாபெரும் இலவச வேலைவாய்ப்பு முகாம் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் 30-க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் முகாமில் பங்கேற்று மாணவர்களுக்கு திறமைக்கேற்ற வேலைவாய்ப்பினை வழங்கினர். இதில் சுமார் 1500-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் இவ்வாறு தெரிவித்தார். தபால் ஓட்டுகளில் முறைகேடு நடப்பதற்கு வாய்ப்பு உள்ளது என்று தெரிவித்த ப. சிதம்பரம் 3வது அணியில் எனக்கு நம்பிக்கை கிடையாது என்றும் தமிழகத்தை பொறுத்தவரை திமுக அதிமுக என்று 2 கட்சிகளுக்கும் இடையேதான் போட்டி இருக்கும். இது கமல்ஹாசன் உட்பட அனைவருக்கும் பொருந்தும் என்று தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் காமராஜபுரம் பகுதியில் தாசில்தார் சுப்பிரமணியம் தலைமையிலான பறக்கும் படை கண்காணிப்பு குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது பாலாஜி என்பவரின் காரை சோதனை செய்தனர். அதில் முறையான ஆவணமின்றி ₹93,000 ரொக்கப்பணத்தை தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் பறிமுதல் செய்து விருதுநகர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். ஆவணத்தை காண்பித்து பணத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தினர். புதுக்கோட்டையில் தமிழ்நாடு வணிகர் சங்கத்தின் மாநில தலைவர் விக்ரமராஜா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில் புதிதாக அமையவுள்ள அரசு வணிகர்களின் கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய அரசாக அமைய வேண்டும் என கூறினார். எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக தேர்தல் வாக்குறுதியில் அறிவிக்கும் கட்சிக்கே தங்களது ஆதரவு என்றும் அவர் தெரிவித்தார். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடுத்த மணக்கரம்பை பேருந்து நிறுத்தம் அருகே கார் மோதி பசுமாடு உயிரிழந்தது. கார் ஓட்டுநர் கணேஷ்குமார் என்பவர் பேருந்து நிறுத்தம் அருகே சென்று கொண்டிருந்த போது பசுமாடு சாலையின் நடுவே கடந்துள்ளது. எதிர்பாராத விதமாக கார் பசுமாடு மீது மோதியதில் நிகழ்வு இடத்திலேயே உயிரிழந்தது. தகவல் அறிந்த நடுக்காவேரி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் அடுத்த திம்மசமுத்திரம் சாரதநகர் பகுதியில் கள்ளநோட்டு தயாரிக்கும் இயந்திரத்தை பயன்படுத்தி 1,60,000 ரூபாய் கள்ளநோட்டு அச்சடிக்கப்பட்டுள்ளது. மேலும் 105 லிட்டர் எரிசாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட துளசி மற்றும் கலையரசன் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் தப்பியோடிய நபரை போலீசார் தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் தேர்தல் பதற்றத்தை தணிக்கும் வகையில் துணை ராணுவ படை மற்றும் காவல்துறை அணிவகுப்பு நடைபெற்றது. இந்த அணிவகுப்பில் வஜ்ரா வாகனத்துடன் ஏராளமான காவல்துறையினர் துணை ராணுவ படையினர் பங்கேற்றனர். தேர்தல் நடைமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் வாக்காளர்கள் சுதந்திரமாக வாக்களிக்கவும் பதற்றத்தை தணிக்கவும் துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினர் நடத்திய அணிவகுப்பை பெரியகுளம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் முத்துக்குமார் துவங்கி வைத்தார்.
தர்மபுரியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வெட்டுக்கொடி ஏந்தி வெல்வோம் தமிழகம் என்ற பெயரில் பேரணி நடைபெற்றது. தமிழகத்தில் சட்டப்பேரவைக்கான தேர்தல் வரவுள்ள நிலையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தமிழகம் முழுவதும் வெற்றிக்கொடி ஏந்தி வெல்வோம் தமிழகம் என்ற பெயரில் பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியின் போது வருகிற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெறச் செய்வோம், திமுக கூட்டணியை தோற்கடிப்போம் உள்ளிட்ட பல்வேறு முழக்கங்களை எழுப்பியவாறு பாரதிய ஜனதா கட்சியினர் பேரணியாக சென்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் மக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் துணை ராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி தேர்தல் ஆணையம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றன. அதில் ஒரு பகுதியாக சட்டமன்ற பொது தேர்தலில் பொதுமக்கள் அனைவரும் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். இந்த நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டத்தில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி தலைமையில் நீதிபதிகள் அணி மற்றும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் அணி இடையே ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. முதலில் பேட்டிங் செய்த நீதிபதிகள் அணி சிறப்பாக விளையாடி 20 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 217 ரன்கள் எடுத்தது. இதைத் தொடர்ந்து களமிறங்கிய வழக்கறிஞர்கள் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 137 ரன்கள் மட்டுமே எடுத்தது. 80 ரன்கள் வித்தியாசத்தில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அணி வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற நீதிபதி அணிக்கு பரிசு கோப்பை வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் தேர்தலில் வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் வட்டாட்சியர் குமார் தலைமையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து தொடங்கிய பேரணி பஜார் வீதி வழியாக சென்று சத்தியவேடு திருவள்ளூர் சாலையில் கையெழுத்து இயக்கமும் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பெண்கள் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டோம், 100% வாக்களிப்போம் என்பன குறித்த பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பேரணியாக சென்றனா்.